ஒவ்வொரு வீட்லயும் தன் பொண்ணும் பசங்களும் தனியா கதவை மூடிட்டு என்ன பண்றாங்கன்னு பேரண்ட்ஸ் கவனிச்சாதான் இந்த கிரைம் குறையும். வணக்கம், நான் திருநெல்வேலியிலிருந்து தங்கத்துறை பேசுறேன். டைரக்டர் மோகன்ஜி அவங்க இயக்கி உள்ள பகாசுரன் படம் நம்ம பிப்ரவரி 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். வாத்தி படமும் ரிலீஸ் ஆகுது, பகாசுரனும் ரிலீஸ் ஆகுது, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 52 வயசாகுது, பொம்பளை ருசியே பார்த்ததில்லை, எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன், எலசா ஒரு பொண்ணு செட் பண்ணி கொடுக்க முடியும். அந்த காலேஜ் லைஃப்பில் பெண்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்க மாதிரியாக இருக்குது, அதையும் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல மூவியாக இருக்கும். இது நம்ம பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியே வருது, அதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நம்ம நல்ல மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக என்ன நீ இப்படி குடும்பம் பண்ற? முற்பகல் செய்யன் பிற்பகல் உண்மை உறக்க எடுத்த படம் மாதிரி ருத்ரதாண்டவமும் திரௌபதி இந்த படத்தை பட்டியலில். இப்போ பகாசுரன் என்ற படத்தை நாங்கள் ரொம்ப பிப்ரவரி 17 அன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உக்காண்டவா பண்ணுறிய என்னையா அது? இந்த ஏரியாவில் யாருக்காவது மேட்ரு வேணும்னா அந்த ஆப்பில் இப்போ பதிவு பண்ணுவாங்க, எனக்கு மெசேஜ் வரும், உடனே நான் அந்த கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி டீல் பண்ணிப்பேன். உண்மை சம்பவத்தை வச்சு இப்போ பகாசுரங்கிற படத்தை அருமையாக எடுத்திருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்த்ததும் இந்த படம் எப்போ வரும், எப்போ பார்க்கணும் அப்படிங்கிற திருநெல்வேலி மக்கள் ரொம்ப ஆவலாக இருக்கும். வணக்கம் வியூவர்ஸ், நான் தான் சேனாதிபதி, திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன். நம்ம திருநெல்வேலி பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட வந்து வர்ற பிப்ரவரி 17ஆம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய இயக்குனர் மோகன்ஜி எடுத்த பகாசுரன் படத்தை பற்றி தான் ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தாங்க கடந்த 1 மாதத்திற்கு முன்னாடி. அந்த ட்ரெய்லர் பற்றி உண்டான ரிவ்யூ தான் நான் இப்போ எடுத்துருக்கிறேன். நம்ம மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் வாங்க. அப்படின்னா டைரக்டர் மோகன்ஜி அவர்கள் வந்து ஒரு பொழுதுபோக்காகவோ இல்லை ஒரு பிரம்மாண்டத்துக்காகவோ படம் எடுத்ததே கிடையாது. அவர் வந்து எடுக்கிற எல்லா படமும் சமூகத்தில் இன்றைக்குள்ள எல்லா பிரச்சனையும் உள்ள ஒரு விழிப்புணர்வுக்கான படம் தான் எடுப்பாப்பில். அந்த விழிப்புணர்வு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா வீட்டுக்கும் கண்டிப்பான முறையில் தேவை. நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி பிப்ரவரி 17ஆம் தேதி பகாசுரனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். கடலூர், உங்கள் அண்ணனோட என்ன பேர்? தீமராசு தானா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? இல்லை சார், அவர் பேர் ராஜசேகர கச்சிராயர். திரௌபதி ருத்ரதாண்டவம் அப்புறம் பகாசுரன் ஒரு உண்மை கதையை உறக்க சொல்லியிருக்காங்க மோகன்ஜி அவர்கள். அந்த படத்துக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அண்ணன் தம்பி காம்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அந்த படம் வெள்ளி விழா கால வாழ்த்து. ரோமில் தானே இருக்கிறா, படிக்கிறா, தூங்குறான்னு திருநெல்வேலியிலேருந்து நான் பேசுகிறேன். இப்போ தான் நான் வந்து பகாசுரன் என்ற திரைப்படத்தோட ட்ரெய்லர் இப்போ தான் நான் பார்த்தேன். அந்த ட்ரெய்லரை பார்த்ததுலேருந்து என் மனசுக்குள்ளே வந்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டுருந்துச்சு. அதில் என்ன எனக்கு புரிஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகத்தில் பெண்களுக்கு எவ்வளோ சீரழிவு நடக்குது என்னோ, அது மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுட்டு நம்ம சமூகத்துக்கு எவ்வளோ சீரழிவு இருக்குங்கிறது மெயின் இதாக வச்சு எடுத்துருக்காங்க. முக்கியமாக என்னென்னா, என்னப்ப நல்லவான்னு என் சிவனுடைய பாடலை அருமையாக வச்சுருக்காங்க. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, உன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா, உன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா. என்ன மாதிரி உள்ளவங்க ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய பாடல் எம்பெருமானோட பாடல் நந்தனார் படத்தில் அழகாக வந்தது. அதையே பாடலை இப்போ ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அந்த பாடலுக்காகாவது அந்த படத்தை பார்க்கலாம். படத்தை பார்க்கணும். திருநெல்வேலி மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம். வர்ற 17ஆம் தேதி இந்த படம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்போ வருதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். அப்படி இல்லை, அசிங்கப்பட்டு சாவணும். ஓகே விவஸ், இவ்வளோ நேரம் நம்மளுடைய மக்கள் வந்து எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசியமாயிடுச்சு. அந்த மொபைலில்
நம்ம பெற்றோர்கள் எல்லாருமே நம்ம குழந்தைங்களை எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துட்ருக்குறாங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த திரைப்படத்தில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நானும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன், வர்ற 17ஆம் தேதி தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இயக்குனர் மோகன்ஜி அவருடையும் அவர் கூட சேர்ந்த டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், ப்ரொடியூசர், ஒரு ஹோல் டீம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு விஷஸ் சொல்லிக்கிறோம் நம்ம மக்கள் சார்பாக. ரொம்ப ஒரு அருமையான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ரொம்ப நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஒழுக்கத்தை விட்டோம், எல்லாம் நாசமாக போயிடும்.